சீரொன்று தூப்புல் தேங்கிடமுடையான் பாருண்டு சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். வாரணே நகரிணர்க்ஷயோஜினா வாரணே பவதி வாதிபிர்நிபஹ வாரணேன பஜதோக சந்ததே வீர ராகவ குருர் விராஜதே. யானையோடும் சிங்கத்தோடும் அல்லது சண்டை போடுகிற கரடியோடும் சமமானவர் இவர். வாதிகளோடு யுத்தம் பண்ணும் பொழுதும் வாரணேன ஹரிணா ரிக்ஷயோஜினாவா, இந்த மூணிலே ஏதாவது ஒன்றோடு நிபஹ சமமாகிறார். வாதிபிஹி ரணே, எதிர்வாதிகளோடு சாஸ்திர யுத்தம் பண்ணும் பொழுது வாதாஹவத்திலே அந்த துஷ்ட மிருகங்கள் போல ஆகிறார். அதாவது எதிர்வாதிகளை பிளந்து கிழித்து விடுபவர் தன்னுடைய வாதங்களாலே. இன்னொரு பக்கத்திலே வாரணேன பஜத அகசந்ததே, தன்னை அடைபவனுடைய ஆசிரித்தனுடைய குறிப்பாக சிஷ்யனுடைய அகசந்ததேகே பாவக்குவியல் அல்லது பாவத்தின் தொடர்ச்சி பிரவாகம் அதனுடைய வாரணேன, வாரணம் பண்ணுவதாலே அதாவது தடுத்து விடுவதாலே. வாரணம் என்றால் தடை தடுப்பு, பாவ தொடரை தடுப்பது மூலமாக வீர ராகவ குரு விராஜதே. இந்த வீர ராகவாச்சாரிய சுவாமி விளங்குகிறார். ஆச்சாரிய வந்தன ஸ்லோகம் முடிந்தது. இதிலே முதல் மூணு பாதங்களிலே ஒவ்வொன்றும் வாரணே என்று ஆரம்பிக்கிறது. நாலு பாதங்களிலேயும் இரண்டாம் எழுத்து ரா என்று ஒரே மாதிரியாக இருக்கிறது. நாலாம் பாதம் மற்றும் வீரா என்று ஆரம்பிக்கிறது, மீதி எல்லாம் வாரா என்று. இது அனுப்ராசம், பாதாரம்ப அனுப்ராசம். இந்த அனுப்ராசத்தை அதிகமாக்குவதற்காக வா என்கிற எழுத்து வேறு இடத்திலேயும் வந்திருக்கிறது. வாதிபிர் நிபஹ என்று, அதே மாதிரி வி என்ற எழுத்து வீர ராகவ குரு விராஜதே என்று வந்திருக்கிறது. ஆனாலும் அனுப்ராசத்தில் முக்கியமான பகுதி பாதாரம்ப அனுப்ராசம் என்று. இது தவிர ஸ்லேஷம் இருக்கிறது. வழக்கமாக மூணு இருக்கும் இல்லையா? ஸ்லேஷம்னா ஒரே பதத்துக்கு ரெண்டு அர்த்தம். இங்க எந்த பதம் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா வாரணம் என்கிற பதம். யானைன்னு ஒரு அர்த்தம், தடைன்னு ஒரு அர்த்தம். முதல் பாதத்திலே வாரணேன நிபஹா என்று சொல்லத்தை யானை போல இருக்கார், வாரணம்னா யானை. மூணாவது பாதத்திலே வாரணேன விராஜதே என்றால் தடுப்பு மூலமாக விளங்குகிறார், பாவத்தை எல்லாம் தடுத்து விடுகிறார் என்று. ஆக வாரணம் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் வந்தது, அது சுலேஷம். அதற்கடுத்தது சூச்சனம் என்பது. இன்னைக்கு உபன்யாச விஷயம் என்னவோ அது இந்த ஸ்லோகத்திலே ஆரம்பத்திலே சூச்சிக்கப்பட்டது என்று. இன்னைக்கு எதை பத்தி உபன்யாசம் என்றால் மும்மணி கோவையில கடைசி வரி. கடைசி வரினா இப்போ கிடைக்கிற பகுதிக்கு கடைசி வரி. அது என்ன? வாரணமழைக்க வந்த காரணமே என்கிற வரி.
அதிலே வாரணம் என்று ஆரம்பிக்கிறது யானை என்ற அர்த்தம். அதே வாரணேனா என்ற பதத்தாலே இங்க ஆரம்பிக்கிறதுனாலே அதே யானைங்கிற அர்த்தத்திலே தான். அதனாலே சூச்சனம் என்கிற அலங்காரமும் ஆகிவிட்டது. இப்படியாக வழக்கம் போலே பிராசம், ஸ்லேஷம், முத்ரா அப்படிங்கிற மூன்று சிறப்பம்சங்களோட இன்றைய ஆச்சாரிய வந்தன ஸ்லோகம் முடிந்தது. அடுத்தது ஹயக்ரீவ வந்தனம். दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुम्. இன்றைக்கு ஆச்சாரிய வந்தன ஸ்லோகம் வா வா என்று ஆரம்பித்ததாலே இந்த ஹயக்ரீவ வந்தன ஸ்லோகத்துக்கும் வா வா என்று ஆரம்பிக்கும்படியாக தமிழிலே அர்த்தம். வாஜி முக உன்னருள் பின் வார்ந்து வரும் பார்வைகள் வாழ்விக்கும் பேச்சுகளை வாரி மிக வழங்கட்டும். இப்படி மொழிபெயர்க்கும் பொழுது தேவ என்பது வாஜிமுகா என்றும், வாஜிமுகா என்ற ஹயக்ரீவனை கூப்பிடுவது, ஸ்வதீயாக என்பது உன் என்றும், தயா என்பது அருள் என்றும், கடாட்சாக என்பது பார்வைகள் என்றும், சரஸ்வதீம் என்பது பேச்சுகளை என்றும், திசந்து என்பது வழங்கட்டும் என்றும் ஆறு பதங்களை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறது. இந்த ஆறு பதங்கள் தவிர அனுச்சரா என்கிற பதத்தை கூட அருள் பின் என்று வந்திருக்கிறது. ஏழு பதம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது, அப்படியே தமிழில் வந்திருக்கிறது. மீதி கருத்துக்களை மற்றும் படித்து அமிர்தம் கரந்தீம் சரஸ்வதீம் என்பதற்கு அமிர்தத்தை பொழிகிற பேச்சு என்ற அர்த்தம், இங்கே வாழ்விக்கும் பேச்சு என்று வந்திருக்கிறது. ஏனென்றால் அமிர்தம் என்ன பண்ணும், வாழ்விக்கும் உஜ்ஜீவனம் பண்ணும், அதுதான் இந்த பேச்சுகள் பண்ணுகிறது என்பதனாலே அமிர்தம் கரந்தீம் என்பதற்கு பதில் வாழ்விக்கும் என்று வந்திருக்கிறது. இப்படியாக திசந்துமே தேவ என்கிறதனுடைய தமிழ் அனுவாதம் முடிந்தது. இப்பொழுது இன்றைய உபன்யாசம் ஆரம்பம். இன்றைக்கு உபன்யாச தலைப்பின்படி கஜேந்திர மோட்ச கதை பற்றின உபன்யாசம். பிரசித்தமான கதை தான். மும்மணி கோவையிலே இவ்வளவு வாரங்களாக பண்ணின உபன்யாசத்திலே நிறைய கதைகள் வரவில்லை. அதுக்காக கதைகளே அடியோடு வரவில்லை என்று சொல்ல முடியாது. இதற்கு முன் சில கதைகள் வந்திருக்கின்றன. திருவிக்ரமருடைய திருவடியிலே கங்கை வந்த கதை வந்திருக்கிறது. மெய்ப்படிக்கமானது பொன்வெற்பு என்று திருவேந்திபுரத்திலே தெய்வநாயகன் எழுந்தருளின ஸ்தலபுராண கதை வந்திருக்கிறது. நான்முகன் பாராயணம் பண்ணினதாக திருமகளானவள் திருமாலின் மார்பிலே ஏறி அமர்ந்த கதை வந்திருக்கிறது. இரண்டாவது பாசுரத்திலே தசாவதாரங்களை எடுத்த கதை வந்திருக்கிறது. கற்கியாய் மற்றும் என்று முடிகிற வரைக்கும் பத்து அவதாரங்கள் நாலாம் பாசுரத்திலே. இப்படி சில சில பாசுரங்களில் சில சில கதைகள் வந்திருக்கின்றன. அந்த கதைகளை ஏற்கனவே கேட்கவும் கேட்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த நூறாவது வரியிலே வாரணம் அழைக்க வந்த காரணம் என்கிற கதையை கேட்கப் போகிறோம். எந்த வாரணம், எப்படிப்பட்ட வாரணம், எங்கே அழைத்தது, எதற்காக அழைத்தது, என்னவென்று அழைத்தது, வந்தவர் எப்படி வந்தார், அவரை ஏன் காரணம் என்று சொல்கிறோம், இப்படி ஒரு ஏழு எட்டு கேள்விகள் இருக்கின்றன. இங்கே இந்த ஏழு எட்டு கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும்படியாக புராணத்திலிருந்து, எத்தனையோ புராணங்களிலே இந்த கஜேந்திர மோட்ச கதை இருக்கிறது. இன்றைக்கு நாம் பாகவத புராணத்திலிருந்து இந்த கதையை கேட்போம். இன்றைக்கு நமக்கெல்லாம் அதிக புண்ணிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் பாகவதம் சொல்கிறது இந்த கஜேந்திர மோட்ச கதையை கேட்டால் மிகவும் புண்ணியம் என்று. இன்றைக்கு மும்மணிக்கோவை நூறாவது வரியின் உபன்யாசத்திலே கஜேந்திர மோட்ச கதை கேட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்க போகிறது. முதல்ல கதையாக கேட்காமல் இந்த வரிக்கு விளக்கமாக கதையில என்னென்ன பகுதிகள் இருக்கின்றன என்று அதை மாற்றம் கேட்போம். அதுக்கு முதல்ல வாரணம் என்று ஆரம்பிக்கிறதே இந்த வரி. வாரணம்னா யானையின் அர்த்தம். எந்த யானைன்னு சொல்லணும்.
எந்த யானை அப்படிங்கறத பாகவத ஸ்லோகம் எப்படி சொல்றது அப்படிங்கறத முதல்ல பாப்போம். இப்போ கஜேந்திர மோட்சம் பாகவதத்திலே எட்டாவது ஸ்கந்தத்திலே நாலாவது சர்க்கம் அத்தியாயத்திலே இந்த ஸ்லோகங்கள். சவை பூர்வமபூத்ராஜா பாண்டியோமத்ரவிட சத்தமஹ இந்திரஜும்ன இதி ஖்யாத விஷ்ணு விரத பராயண. முன்பொரு காலத்திலே பூர்வம் புராண கதைகள்லாம் ரொம்ப நாள் முன்ன நடந்த கதைகள்லாம் முன்பொரு காலத்திலே அப்படிதான் ஆரம்பிப்பா. அந்த மாதிரி இந்த கதை ஆரம்பிக்கிறது. தமிழ்நாட்டில ஒரு பாண்டிய தேசத்துக்கு அதிபதியாக ஒருத்தன் இருந்தான். இதுல நாம் ஒன்று கவனிக்க வேண்டும். ரொம்பவும் பிராச்சீனமான பெருமாளுடைய அவதாரங்கள் ராமர் கிருஷ்ணர் அவதாரங்களுக்கெல்லாம் முற்பட்ட அவதாரங்கள். இந்த கஜேந்திர மோட்ச கதையில ஒரு அவதாரம் நடக்கிறது, அதுக்கு ஹரி அவதாரம் என்று சொல்கிறார்கள். ஹரி என்கிற அவதாரம் இது. அதே மாதிரி மத்ஸ்ய அவதாரம் இந்த பத்து அவதாரங்கள்ல முதல்ல இருக்குது. அதெல்லாம் தமிழ்நாட்டில நடந்த அவதாரங்கள். பிற்காலத்து அவதாரங்கள் ராமர் கிருஷ்ணர் அதெல்லாம் தான் வட இந்தியாவில நடந்த அவதாரங்கள். இப்பொழுது இந்த ஹரி அவதாரம் என்பது தமிழ்நாட்டில் நடந்தது என்பதை சொல்வதற்காக பாண்டிய ராஜாவினுடைய கதையோடு ஆரம்பிக்கிறது இது. பவை பூர்வ மபூத் ராஜா பாண்டியோ திரவிட சத்தம இந்திரஜும்ன. அந்த பாண்டிய ராஜாவுக்கு இந்திரஜும்னன் என்று பெயர். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னே இருந்த பாண்டிய ராஜாக்கள். பாண்டிய ராஜாக்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னே என்று கேட்டால், இப்பொழுது சரித்திரத்திலே சொன்ன நமக்கு தெரிகிற பாண்டிய ராஜாக்களை மட்டும் சொல்லக்கூடாது. மகாபாரதத்திலேயும் பாண்டிய ராஜா பிரஸ்தாபம் வருகிறது. அதற்கு முன்பே ஹரி அவதாரத்தில் சொன்ன மாதிரி மத்ஸ்ய அவதாரம் மத்ஸ்ய புராணமும் பாண்டிய ராஜாவை பற்றி பேசுகிறது. இப்படி பல இடங்களிலே பாண்டிய ராஜாக்களுடைய பிரஸ்தாபம் இருக்கிறபடினாலே நிறைய பாண்டிய ராஜாக்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வம்சம் ரொம்பவும் பிராச்சீனமாக எத்தனை எத்தனையோ ஆயிரம் வருஷங்களாக பாண்டியர்கள் இருந்திருக்கிறார்கள். அதிலே ஒருத்தன் இந்திரஜும்னன் என்று பெயர் கொண்டவன். விஷ்ணு விரத பாராயணன். அவன் மிகவும் விஷ்ணு பக்தனாக இருந்தான். விஷ்ணுவுக்காக எத்தனையோ விரதங்களை எல்லாம் பண்ணி கொண்டிருந்தான். அதிலேயே ஈடுபாடு கொண்டவனாக இருந்தான். இப்போ இது கதை ஆரம்பிக்கிறது. ச ஏகதாராதன கால ஆத்மான் கிரஹீத மௌனவ்ரத ஈஸ்வரம் ஹரிம் ஜடாதரஸ்தாபஸ ஆப்ளுதோச்சுதம் சமர்த்தயாமாஸ குலாச்சலாஶ்ரமஹ. ஏகதா ஒரு சமயத்திலே அவன் ஆத்மவான் மனசை தன்னுடைய வசத்திலே வச்சிருக்கிறவன் மௌன விரதத்தை ஏற்றுக்கொண்டு பெருமாளை ஆராதனம் பண்ணி கொண்டிருந்தான். ஆராதனம் என்பதிலே பல வகை உண்டு. இவன் தபஸாலே ஆராதனம் பண்ணினான். அந்த தாபசனாக பண்ணும் பொழுது ஜடாதர தலைமுடியிலே ஜடையை தரித்து கொண்டு விட்டான். அதாவது மற்ற தவசைகள் எல்லாம் காட்டில எப்படி இருப்பார்களோ அந்த வேஷத்தை போட்டுக் கொண்டு விட்டான். அச்சுதம் சமர்ச்சயாமாச அச்சுதர் இருக்கிறாரே அவருக்கு அர்ச்சனைகள் எல்லாம் பண்ணினான். இதே மாதிரி சிற காலம் அவன் இந்த தபஸை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சம்பவம் ஏற்பட்டது. தமிழ்ல எதேச்சையாக சொல்லுவோம். அங்க ஒரு ரிஷி வந்தார். மகாயசாக மிகவும் புகழ்பெற்ற ரிஷி
இந்த ஸ்லோகத்துல அந்த ரிஷிக்கு என்ன பேருன்னு சொல்லல, ஆனா பின்னால வர ஸ்லோகத்துல இதே பாகவதத்துல வரப்போறது அவர் அகஸ்திய ரிஷி அப்படின்னு. தன்னுடைய சிஷ்ய கூட்டங்களோடு சூழ்ந்தவராக அந்த பாண்டிய ராஜாவுகிட்ட வந்தார் அவர். சம்வீக்ஷ்ய தூஷ்ணீம் அகிருதார்ஹணாதிகம் ரஹஸ்யோபாசீனம் ரிஷிஷ்டுகோபஹ. ஏதோ இவனுடைய போதாத காலம், அந்த ரிஷி வந்திருக்கிற சமயத்திலே அவன் தியானத்திலே ஆழ்ந்து விட்டான், பெருமாள் உபாசனம் பண்ணி கொண்டிருக்கிறான், இவர் வந்ததை கவனிக்கலேன்னு சொல்ல முடியல, பார்த்த அப்புறம் கூட அவருக்கு உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணாமல் இவன் தன்னுடைய தியானத்தையே பண்ணி கொண்டிருந்தான். அதனாலே அந்த ரிஷிக்கு கோபம் வந்து விட்டது. அகஸ்திய ரிஷிக்கு பொதுவாக கோபம் குறைவுதான், சில சில ரிஷிகளுக்கு தான் அதிக கோபம். இருந்தால் கூட இவரை அலட்சியப்படுத்தி விட்டதாக அவர் நினைத்துக் கொண்டு விட்டார். தஸ்மா இமம் சாபமதா அசாது அயம் துராத்மா கிருத புத்திரத்ய விப்ரவமந்தஹ விஷதாந்த மிஸ்ரம் யதா கஜஸ்தப்தமதி ஸ்வஏவ. அந்த ராஜாவை பற்றி அகஸ்தியருக்கு என்ன தோன்றிற்று என்றால், நாலு விஷம் இருக்கீங்க, அசாது துராத்மா அகிருத புத்தி விப்ர அவமந்தா அப்படின்னு நாலு வார்த்தை அவருக்கு அவ்வளவு கெட்டவனாக அவருக்கு தோணித்து. இவன் அசாது சாது கிடையாது, துராத்மா துஷ்டமான எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் கொண்டவன், அகிருத்த புத்தி புத்தியில் நிச்சயம் கிடையாது இவனுக்கு, விப்ர அவமந்தா பிராமணர்களை அவமதிக்கிறான் என்றெல்லாம் அந்த அகஸ்தியருக்கு தோன்றிவிட்டபடியினாலே அவர் என்ன சாபம் கொடுத்தார் என்றால், சமிஸ்ரம் விஷதாம், எது போல யதா கஜ தப்தமதி ஸ்வஏவ, யானை எப்படி அறிவு அடங்கி போய் அறிவு பிரசலிக்காமல் தம்பித்து போய் கிடக்குமோ அதே மாதிரி இருளில் இவன் முழுகட்டும் என்று சபித்து விட்டார். ஸ்ரீ சுக உவாச ஏவம் சத்வா கதோ கஸ்த்யோ பகவான் நிருபசானுக இந்திரஜும்னோபி ராஜர்ஷி திஷ்டம் ததுபதாரயன். இந்த மாதிரி சாபத்தை கொடுத்துவிட்டு அகஸ்தியர் என்கிற பகவான், பகவான் அகஸ்தியர் அதாவது மதிப்புக்குரிய அகஸ்தியர், சானுகா தன்னுடைய சிஷ்ய கணங்களோடு கூட போய் சேர்ந்து விட்டார். நிருபர் ராஜாவே, ராஜாவேன்னு சொல்றது இங்க பரீட்சித் என்கிற ராஜாவுக்கு இந்த பாகவத கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுனால இங்க ராஜாவேங்கிறது பரீட்சித்தை நோக்கி. அப்புறம் என்னாச்சு, இந்திரஜும்னனும் அவன் ராஜ ரிஷி இல்லவா, அவன் வெறும் ராஜா மாத்திரம் இல்லை, அவன் ராஜ ரிஷி, அதனாலே அவனுக்கு அதனுடைய விளைவு புரிந்தது. திஷ்டம் தத்து உபதாரயன்னு, இது ஏதோ விதி நம்மை மீறி இந்த மாதிரி நடந்து விட்டது, இதில் நாம் பண்ணக்கூடியது ஒன்றுமில்லை என்று தீர்மானித்து விட்டான். ஆபன்ன கௌஞ்சரீம் யோனிம் ஆத்மஸ்மிருதி விநாசினி. அடுத்த பிறவியிலே குஞ்சரமாக அதாவது யானையாக பிறந்தான். யானைங்கிறதுக்கு பரியாயமா நிறைய பதங்கள் இந்த கதையிலேயே வரப்போகிறது.
நம்ம ஆரம்பத்தில் வாரணம் என்ற ஒரு பதம் தமிழில் ஆரம்பித்தோமே அதுவே சம்ஸ்கிருதத்திலே உண்டு. வாரணம், இப்பொழுது குஞ்சரம், பிறகு சத்தம் என்ன கஜக, அந்த சாபத்தில் கஜகங்கிற வார்த்தைக்கு, அதுக்கப்புறம் மாதங்கன்னு ஒரு வார்த்தை, இபகன்னு ஒரு வார்த்தை, இப்படி அஞ்சாறு பரியாய பதங்கள் இதே கதையிலே வருது. இவன் யானையாக பிறந்து விட்டான். வேறு பிறவி என்றால் போன பிறவியினுடைய வாசனை எண்ணமெல்லாம் மறந்துதான் போயிடும். ஆனா இவன் என்ன பண்ணா, இவனுக்கும் மறந்துதான் போச்சு, ஆனாலும் ஹரியர்ச்சனானுபாவேனுஸ்மிருதி, இவன் பெருமாளுக்கு நிறைய அர்ச்சனை பண்ணி இருந்த காரணத்தினாலே இந்த ஞானையாக பிறந்த பிறகும் கூட பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி கொண்டிருந்த காரணத்தினாலே அதனுடைய பெருமையினாலே இவனுக்கு அந்த அனுஸ்மிருதி இருந்தது. அதாவது போன ஜென்மத்திலே தான் பாண்டிய ராஜாவாக இருந்தான் என்பது இந்த கஜ ஜென்மத்திலேயும் அவனுக்கு ஞாபகம் இருந்தது. இப்பொழுது வாரணம் அப்படிங்கிறது யாரு அப்படின்றது சொல்லியாச்சு. இதுவரையில் சொன்ன கதையினுடைய சாரம், ரொம்ப காலத்துக்கு முன்னே ஒரு பாண்டிய மன்னன் இருந்தான், இந்திரத்யும்னன் பேரு, வைஷ்ணவ தர்மத்தை எல்லாம் அனுஷ்டிச்சுன்னு வந்தான். ஒரு சமயம் அவன் தபஸ் ரூபமான திருவாராதனத்தை பண்ணிக்கின்ற போது மௌன விரதத்தோடு இருந்தான், தலையிலே ஜடா முடி தரித்திருந்தான், மலையிலே ஆசிரமம் வைத்துக் கொண்டிருந்தான். அச்சுதன் ஹரி ஈஸ்வரன் அப்படிங்கிறவரிடம் மூழ்கி போனவனாக தியானம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போது அங்க ஒரு முனிவர் வந்து சேர்ந்தார். அந்த ராஜாதை கவனிக்கவில்லையோ அல்லது கவனித்தும் கவனம் செலுத்தவில்லையோ, எதேச்சையாக வந்தவரை எதிர்கொண்டு அழைக்காமல் எதேச்சமாக இருந்து விட்டான். ஒன்னு எதேச்சை, இன்னொன்னு எதேச்சம். எதேச்சை என்றால் யாதிருச்சிகம். வந்தவரை அழைக்காமல் இவன் எதேச்சம், எதேச்சம் என்றால் இஷ்டப்படி, அப்படி இருக்கக்கூடாது இல்லையா. அவர் சிஷ்யர்களோடு வந்தார், அவரை சீற்றப்படுத்தி விட்டான். இவன் அலட்சியம் பண்ணலாமோ தெரியாமல் அப்படி நிகழ்ந்துடுத்து அங்கே வந்திருந்த அகஸ்திய முனிவர் கோபித்து போயிட்டார். கோபத்தினால சபித்துட்டார். எதற்காக சபித்தார் அப்படின்னா, எழுந்து வந்து பூஜையெல்லாம் பண்ணணும், அப்படிலாம் பண்ணாம ரகசியத்தில் தியானம் பண்ணி கொண்டிருந்தது குற்றம், அந்த குற்றத்துக்காக சாபம். அவர் என்ன நினைத்தார், இவன் கெட்டவன், இவன் துராத்மா, இவன் புத்தி இல்லாதவன், விப்ரனை அவமதிப்பவன், அப்படியெல்லாம் நினைச்சுண்டு சாபம் கொடுத்துட்டார். என்ன சாபம், யானை போல சம்பித்து போன புத்தி இருட்டிலே போகட்டும் என்று சாபம். அந்த சாபம் எந்த ரீதியிலே பலித்தது என்றால், அவன் மறுபிறவியிலே மன்னனானவன் மாதங்கமாக பிறந்தான். ஆனாலும் அவனுக்கு விஷ்ணு பக்தி விட்டு போகல, பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுவதே அவனுடைய தொழில். அப்படிப்பட்ட காரணத்தினாலே பூர்வ ஜென்ம ஞாபகம் இருந்தது. இதுதான் இந்த வாரணம். வாரணம் அழைக்க வந்த காரணம் ஹரி, அந்த காரணத்தை அழைத்த வாரணம் இந்த இந்திரத்யும்னன் என்கிற இவனுடைய மறுஜன்மம். இப்பொழுது அது எப்படிப்பட்ட வாரணம் அப்படின்னு தெரியணும். ஏன்னா எப்படிப்பட்ட வாரணம் தெரிஞ்சாதான் இந்த கதையில மேல புரியும். வாரணம் அழைப்பானே, அப்படி அழைத்தால் இந்த காரணம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருவானேன், அதெல்லாம் புரியறதுக்காக அந்த யானையை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அது இந்த பாகவதத்திலே பின்னால இருக்கு. பாகவதத்துல இருக்கிறது மொத்தத்தையும் இன்னைக்கு சொல்ல போறதில்லை. ஆனா பாகவதத்துல எது எது இன்னிய கதைக்கு வேணுமோ, கதை மொத்தம் கூட வேண்டாம், வாரணம் அழைக்க வந்த காரணம்ங்கிற நாலு பதம் இருக்கு இல்லையா, இந்த நாலு பதத்தை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு கதையில என்னென்னலாம் வேணுமோ அந்த ஸ்லோகங்களை மாத்திரம் பாகவதத்துல இருந்து எடுத்து பார்ப்போம். என்ன அது பாகவதத்துல மூணு அத்தியாயம் இருக்குது, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா ரொம்ப நாழியாகும், அது வேண்டாம். இப்ப நம்மளுடைய ரெண்டாவது கேள்வி என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது எப்படிப்பட்ட வாரணம், அந்த கஜேந்திரன் நம்ம சொல்லிட்டு இருக்கோமா, இப்போல்லாம் அதுக்கு கஜேந்திரன் தான் பேர், அதுக்கு இயற்பெயரா ஒன்றும் வைக்கல,
யானைக்கெல்லாம் பெயர் வைக்கணுங்கிறது இல்லையோ இல்லையோ. அதனால கஜேந்திரன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பாகவதத்துல அது அந்த வாரணம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் இருக்கு. அந்த பதில தமிழ்ல சொல்லணும்னா அதுக்கு அது மீதி பேரெல்லாம் பயமுறுத்துறதா இருந்தது, அதுக்கு பக்தி நிறைய இருந்தது, அதுக்கு பந்து பிரீத்தியும் நிறைய இருந்தது, நிறைய பந்துக்கள் அதுக்கு யானைகளுக்குள்ளேயே. அது தவிர பந்துக்கள் இல்லாதவாக்கிட்ட எல்லாம் கூட அது தன்னை கீழ்பட்டவாக்கிட்ட எல்லாம் ரொம்ப பரிவோடு இருந்தது யானை ஜென்மத்தில். அதனால பக்தி பயமுறுத்துறது, பந்து பிரீத்தி பரி, இந்த நாளையும் பத்தி பாகவதம் ரொம்ப விசேஷமா சொல்றது. அந்த யானைக்கு நாலு குணங்கள், அதுல மீதி பேரெல்லாம் பயமுறுத்துறும்படி இருந்தது. அது ஆகாரமே பிரம்மாண்டமா இருந்தது, பார்த்தாலே மற்ற துஷ்ட ஜந்துலாம் ஓடி போயிடுவான் பயந்துடு. அதை எப்படி சொல்றது? இந்த பாகவத புராணம் யத்கந்த மாத்ரா ஹரயோ கஜேந்திரா வியாக்ராதயோ வியால மிருகாஸ்ய கட்கா மஹோரகாஶ்சாபி பஜாத்ரவந்தி தகௌர கிருஷ்ணா சரபாஶ்ச மர்யா மிருகா வராஹ மஹிஷர்க்ஷசல்யா கோபுச்சசாலா மிருகமர்க்கடாஶ்ச. இது பயந்துண்டு அந்த காட்டில் இருக்கிற கொடிய பிராணிகள்லாம் பயந்துன்னு போச்சுன்னு சொல்லுத்த, காட்டுல என்னென்ன கொடிய பிராணி அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. இதுக்கு முன்ன அந்த காட்டுல எப்படி செழிப்பு இருந்தது, என்னென்ன வகை மரங்கள்லாம் இருந்தது எல்லாம் கூட சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நான் விட்டுட்டேன் இப்போ, ஏன்னா அது வேண்டியது இல்லை. ஆனா இது வேண்டி இருக்கு எதுக்குன்னா, இந்த யானையினுடைய குணத்தை தெரிஞ்சுக்கணும், இதனுடைய வீரியம் பலம் அதெல்லாம் நமக்கு தெரியணும். இந்த கதைக்கு இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டா, எந்த யானையினுடைய வாசனை வந்த மாத்திரத்திலேயே யானைக்கு மத ஜலம் பெருகும். அந்த மத ஜலத்துக்கு ஜலத்துக்கே கந்த ஜலம் தான் பேரு, மதத்துக்கே கந்தம்னு பேரு. வாசனை அதுக்கு ஒரு தனி வாசனை வரும். அது தூரத்துல இருந்து அந்த வாசனை வந்தாலே ரொம்ப குரூர மிருகங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் கூட பயந்துன்னு ஓடுமா. அப்படி சொல்லச்ச சிங்கம் ஓடும், யானை ஓடும், புலி ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கச்ச, இந்த ஸ்லோகத்துல காட்டு மிருகங்களுக்குள்ள குரூர மிருகமா இருக்கிறதா 18 மிருக ஜாதிகளை சொல்லியிருக்கார். சிங்கம், யானை, புலி சிறுத்தை, மலப்பாம்பு, வெளுப்பு மான், கருப்பு மான், சமரி மான், ஓநாய், காட்டு பன்னி, எருமை காட்டெருமை, கரடி, குரங்கு, இதெல்லாம் சொல்லிட்டு இன்னும் கூட நமக்கு பழக்கமாகாத இன்னும் 4-5 வகை விலங்குகளையும் சொல்லியிருக்காரு. எல்லாம் இவர்கிட்ட பயத்துல ஓடி போயிடும். எண்ணி பார்த்தா 18 வகை இருக்கு. காண்டாமிருகம், முள்ளம்பன்னி, எட்டுக்கால் சிங்கம். எட்டுக்கால் சிங்கம் நான் பேர் கொடுத்துருக்கேன், அங்க சரபம்னு இருக்கு. அது ஒரு இப்போ இந்த நாள்ல கிடைக்காத ஒரு பார்க்க முடியாத ஒரு பிராணியா இருக்கு. பார்க்க முடியாதுன்னா காட்டுக்கு போனாலும் பார்க்க முடியாது, மிருக காட்சி சாலைகள் இருக்க அங்கேயும் கூட கிடைக்காது. அது தவிர காட்டு நாய், கோபுருஷ குரங்கு அப்படின்னு குரங்குல ஒரு வகை, கவரிமான், இதெல்லாம் மிருக காட்சி சாலையில கூட வெள்ளமான இதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். சரபம்னு ஒண்ணு சொல்றாரு. தமிழ் இலக்கியத்துல பார்த்தா யாழின்னு ஒண்ணு இருக்கு, அது வேற இது வேற. இருந்தா கூட இந்த ரெண்டுமே இப்ப இல்லாமலே போச்சு போல் இருக்கு. சில விலங்குகள் இப்ப கிடையவே கிடையாது. இன்னும் சிலது மலைப்பாம்பு, காட்டெருமை,
யானை சிங்கம் இதெல்லாம் மிருக காட்சி சாலையிலையாவது பார்த்துருப்போம், ஆனா சிலது பார்த்ததே கிடையாது. இன்னும் எத்தனையோ வகை இருக்கு, மொத்தத்தையும் சொல்லிட்டாருங்கிறது இல்ல. பசு, பூனை, நாய், பூனை இதெல்லாம் சொல்ல காணும், ஆனா அதெல்லாம் சொல்லாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, காட்டு விலங்குகள்லேயும் குரூரமானது மாத்திரம்தான் இங்க சொல்லியிருக்கார். குரூரம் இல்லாட்டாலும் விசேஷமா இருக்கிற மான் முதலானதையும் சேர்த்து சொல்லியிருக்கார். இந்த யானையை பத்தி இப்ப ரெண்டு சொல்லியிருக்கார். ஒன்னு பக்தி கொண்ட யானை, யானையா பிறந்த அப்புறம் கூட பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருந்ததுன்னு ஒண்ணு சொல்லியிருக்கார். ரெண்டாவது பயமுறுத்தர யானை, பார்த்தா எல்லாம் ஓடி போகும் அப்படின்னு சொல்லியிருக்கார். மூணாவதா என்ன சொல்ல போறார், பந்து பிரீத்தி கொண்ட யானை அப்படின்னு. இந்த யானைக்கு அந்த யானை கும்பல்லையே நிறைய பேர் உறவு. கரி, கரேணு, கரபம்னு மூணு வார்த்தை போடுறார். கரீனா ஆண் யானை, கரேணுன்னா பெண் யானை, கரபம்னா யானைக்குட்டி. இப்ப அந்த குடும்பத்தை பத்தி என்ன சொல்றார், ஸ்வர்கர்ம தப்த கரிபி கரேணுபி மிருதோ மதச்சுத் கரபைரனுத்ருத கிரிம் கரிம்னா பரித பிரகம்பயன் நிஷேவியமானோலிகுலைர் மதாசனை. அந்த யானை நிறைய பெண் யானைகளோடு கூடி அவர்களாலே சூழப்பட்டு மதத்தை பெருக்குகிற யானை கொட்டிகளாலே பின்தொடரப்பட்டதாய், நிறைய யானை ஒரே சமயத்துல மந்தையா வந்தா அந்த மலையை நடுங்கிற மாதிரி ஆயிடுத்து. இந்த யானைகள் மேல எல்லாம் மதம் ஜலம் பெருக்கிற சமயத்துல அந்த மத ஜலத்துல விருப்பத்தோட வண்டுலாம் நிறைய வண்டு வந்து மொய்க்கும், அதுகளை அந்த மத தண்ணிய குடிக்கும். அப்படி பார்வைக்கு இருந்தது அது. கர்ம தப்தக ரொம்ப வெயில்ல வாடிண்டு தாகத்தோட வந்துருது ஒரு நாள். இந்த வர்ணனையில இந்த யானைக்கு பந்துக்களோட வந்தது, பின்னால கூட வரப்போறது அந்த பந்துக்கள் கிட்ட இதுக்கு ரொம்ப பிரீத்தி அதிகம், தனக்கு ஒரு கஷ்டம் வரச்ச கூட பந்துக்களை கவனிக்கும் அப்படி எல்லாம் வரப்போறது. இது நடுவுல ஒரு இலக்கிய ரசனையும் சேர்த்து வச்சிருக்கார். என்னன்னா இவர் என்ன பதம் போட்டிருக்கார், கரி கிரி கரிம்னா பரீதக அப்படிங்க. கரி கிரி கரி பரின்னு எதுக்கு போட்டிருக்கார், இந்த சப்த அலங்காரமா அவருக்கு பிடிச்சிருக்கு. நிலத்தின் மேலே கிரி ஒரு மலை, அதன் மேலே கரி, கரின்னா ஒரு யானை, அதன் மேலே ஒரு அரி, அரினா வண்டு, இந்த யானை மேல வண்டு இருக்கு, அதன் மேலே வரி, அந்த வண்டு வரி வண்டா இருக்கு, அதனாலே கிரி கரி அரி வரி ஒன்னு மேல ஒன்னா இருக்கு. அப்படிப்பட்ட யானைக்கு பரிவுங்கிற குணமும் நிறைய இருந்தது. பயமுறுத்துறது ஒரு பக்கம், ஆனா குரூராளலதான் பயமுறுத்தும். நல்லவாழ்னா பரிவோட இருக்கும். அதை எப்படி சொல்றார் இந்த ரிஷி, அந்யத்ர க்ஷுத்ரா ஹரிணாஸ் சாதய சரந்த்ய பீதா யதனுக்ரஹேண. ஒரு பக்கம் பெரிய பெரிய குரூரமான மிருகங்கள்லாம் ஓடுறது பயந்துண்டு, இன்னொரு பக்கம் பார்த்தா சின்ன சின்ன விலங்குகள்லாம் இருக்க, மான்கள், முயல்கள், அந்த மாதிரி சின்னது அதெல்லாம் அப்படியே மேஞ்சின்னு இருக்கு. இந்த யானை கிட்ட பயப்படவே இல்லை. ஏன்னா இந்த யானைக்கு அதுகள் கிட்ட ஒரு பிரீதி, ஒரு அனுகிரகம் இருக்கு. அதனால இந்த யானை நம்மள ஒன்றும் பண்ணாது அப்படின்னு இருந்ததுனால அங்கேயே இருந்துட்டு அபீதாக பயமே இல்லாமல் இருக்கு. சின்ன சின்ன விலங்குகளுக்கா, விலங்குகளா இருக்கிற மான்கள், முயல்கள், அதுகிட்ட எல்லாம் இந்த யானை பரிவு காட்டுற காரணத்தினால அதெல்லாம் பயப்படாம சஞ்சரிக்கும்.
இதுல வேடிக்கை என்னன்னா, நம்மளை பயமுறுத்துகிற குரூரமான கொடிய பிராணிகள்லாம் அந்த கஜேந்திரனிடம் பயப்படுகின்றன. நம்மகிட்டயே பயப்பட்டு போட்டுக்கிற சின்ன பிராணிகள் எல்லாம் கஜேந்திரனிடம் பயம் இல்லாமல் நடமாடுகின்றன அப்படின்னு வர்ணிச்சிருக்காருங்க பாகவதத்துல. ரொம்ப எளியவனுக்கும் பயம் இல்லை, ரொம்ப வலியவனுக்கும் பயம் இல்லை, நடுத்தர காரனுக்கு தான் ஆபத்து அதிகம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இந்த கதையில மேல பார்த்தா அப்படி கூட இல்லை. ஏன்னா இந்த கஜேந்திரன் இருக்க எல்லாரையும் பயமுறுத்துற கஜேந்திரன், இதுக்கே ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது. தேசிகன் வேற ஒரு இடத்துல சங்கல்ப சூரியோதயத்தை சொல்றார், திமிம் கிலத்தின்னு ஒரு ஸ்லோகம். எவ்வளவு பெரிய வலிய ஜந்துவா இருந்தாலும் அதுக்கு மேல ஒரு ஜந்து அதையும் கொண்டு சம்ஹாரம் பண்ணு போறதா இருக்கு. லோகத்துல அப்படிதான் இருக்கு, எவனுக்கும் ஆபத்து காத்திருக்கிறது. இப்பொழுதோ இந்த யானையானது, அந்த யானையை பத்தி சொன்னதை இப்ப எப்படி சொல்லலாம், பக்தி மிக்க யானை, பந்து கொண்ட யானை, பயமுறுத்துற யானை, பரிவு கொண்ட யானை. அந்த யானை இப்ப எந்த இடத்துல சஞ்சாரம் பண்ணது, வாரணம் அழைக்க வந்த அப்படின்னா எந்த இடத்துல இருந்து அழைச்சது, எந்த இடத்துக்கு பெருமாள் வந்தார் அப்படிங்கறத வர்ணிக்கிறார். இப்போ ஆசீத் கிரிவரோஹுராஜன் திரிகூட இதி விஸ்ருத க்ஷீரோதேனாவ்ருத ஸ்ரீமான் யோஜனாயுதமுச்ரிதஹ. த்ரிகூடம் என்ற பெயர் கொண்ட ஒரு பெரிய மலை இருந்தது. அந்த மலையை சுத்தி பால் சமுத்திரம். இந்த மலையினுடைய ஒசரம் 10,000 யோஜனை இருக்குமா. அந்த மலையில தஸ்மின் சரசு விபுலம் லசத்காஞ்சன பங்கஜம். அந்த மலையில ஒரு பெரிய குளம் இருந்தது, தாமர குளம். அந்த தாமர பூலாம் பார்த்தா ஏதோ தங்க தாமர மாதிரி மினுமினுக்கிறது. அதனுடைய கரை, அந்த குளத்தங்கரையில செழிப்பான காடு, விதம் விதமான மரத்தோப்புகள். அங்க தன்னுடைய உறவுக்காராளான ஆண் யானைகள், பெண் யானைகள், யானை குட்டிகள்லாம் சூழ அந்த குளத்துக்கு தான் அது வந்தது. அந்த யானை சோபிதம் தீரஜ இஷ்டான்யை நித்யர்த்துபிரலம் த்ருமை. பலவிதமான மரங்கள் இருந்ததுனால என்ன ஆறுது, எந்த ரித்துவில எந்த பருவ காலத்துல போனாலும் ஏதாவது ஒரு வகை மரம் புஷ்பிச்சும் பழம் இருந்தும் இருக்கும், செழிப்பு இருந்துட்டே இருக்கும். வேற ரித்துவா இருந்தா வேற ஒரு ஜாதி மரமானது பூத்துருக்கும். தத்ரைகதாதத்கிரிகானனாஶ்ரயஃ கரேணுபிர்வாரணயூதபஶ்சரன் சகண்டகம் கீசகவேணுவேத்ரவதி விஷாலகுல்மம் ப்ரருஜன் வனஸ்பதீன். அந்த த்ரிகூட மலையில் இருக்கிற அந்த தாமரை குளத்துல ஒரு சமயம் அந்த மலையினுடைய காட்டிலே வசிக்கிறவனும் நிறைய பெண் யானைகளோடு கூடின யானை தலைவனாயிருக்கிற இந்த கஜேந்திரன், முழுகள்லாம் நிறைய கூத்துகிற மூங்கில்லையே கீச்சகம் வேணு என்று விதங்கள்லாம் இருக்கிறது, வேத்ரம்னா பெரம்பு, அவையெல்லாம் நிரம்பிய ஒரு விஷால குல்மம், குல்மம்னா ஒரு புதர், ஆனா ரொம்ப பெரிய புதர். அங்க வனஸ்பதியின் பிரருஜன்னு அங்க இருக்கிற மரங்களை எல்லாம் கொஞ்சம் நசிக்கின்றே வந்தது. நிறைய யானை வந்ததுன்னா வழி இல்லாத வழியில அப்ப மரங்கள்லாம் கூட நசுங்கி போயிடும் இல்லையா, அப்படி வந்தது இந்த குளத்துக்கு. இப்போ வாரணம் எது எப்படிப்பட்டது அதெல்லாம் சொல்லியாச்சு. அப்புறம் அழைக்கான் இருக்கு, வாரணம் அழைக்கும்படியா என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கறத சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். தகித்தது அப்படின்னு ஆரம்பம், தாகம், வெயில், அதனால தாகம்.
குளத்துக்கு தீர்த்தம் சாப்பிடறதுக்கு வந்தது, கும்பலா வந்தது. சரோ நீலம் பங்கஜரேணுரூஷிதம் ஜிக்ரன் விதூரான் மதவிஹ்வலேக்ஷண. இத பார்த்தா யானைக்கு கூட மோப்ப சக்தி, நாய்க்கு சொல்வோம் மூல்யம், அது மாதிரி யானைக்கு கூட மோப்ப சக்தி அதிகம் இருக்கிறது போல இவர் சொல்றார். என்ன சொல்றார், அந்த யானை ரொம்ப தூரத்திலேருந்தே இந்த குளத்தினுடைய தாமர பூவினுடைய வாசனைய கண்டுபிடிச்சுட்டு ஜிக்ரன் மோந்து கொண்டு அந்த வாசனையை பிடிச்சுண்டே ரொம்ப தூரத்திலேருந்தே இந்த குளத்துக்கு வந்துருத்து அப்படிங்கிற. ஸ்வயூதேன திருஷார்த்திதேன தத் சரோவராபியாசமதாகமத்ருதம். யானை பொதுவா ரொம்ப மெதுவா தான் நடந்து வரும், இருந்தா கூட இப்ப தாக தொல்ல இந்த யானைக்கு மாத்திரம் இல்ல, கூட வர யானைக்கு எல்லாம் கூட தீர்த்தம் வேண்டி இருக்கிறதுனாலே துருதம் கொஞ்சம் வேகமாவே நடந்து வந்தது எல்லா யானைகளும். அந்த குளத்தினுடைய அபியாசம் சமீப பிரதேசத்துக்கு வந்து சேர்ந்தது. அப்புறம் வெயில் கொளுத்தின அந்த தாபம் எல்லாம் போகும்படியா குளத்துல இறங்கி மேலோடு இருந்து தீர்த்தம் சாப்பிடல, இறங்கி குளிக்க வேறு குளிச்சது. விகாஹ்ய தஸ்மின் அமிர்தாம்பு நிர்மலம் ஹேமாரவிந்தோத்பலரேணுரூஷிதம். ஆஹா, அந்த குளத்தினுடைய ஜலம் அமிர்தம் மாதிரி இருந்ததாம். அந்த காட்டுல மனுஷன் குறவா இருந்தாலே அசுத்தம் குறவா இருக்கும், மாசு இருக்காது. ஜனத்தொகை குறவா இருந்தாலும் ஒரு நூத்தாண்டுக்கு முன்ன எல்லா நதிகள்லயும் ஜலம் சுத்தமா இருக்கும். காவேரி ஜலம் அப்படியே எடுத்து சாப்பிட்டுலாம். ஏன், 50 வருஷங்களுக்கு முன்ன கூட ஓடுற நதிகளுக்கு ஜலம் எல்லாம் குடிநீரா தான் இருந்தது நிறைய. ஆனா இப்போதெல்லாம் அந்த மாதிரி நதி இருக்கிறதா தெரியல, எல்லாம் சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு. அசுத்தப்படுத்தி இருக்கா மனுஷன், மற்ற ஜீவராசிகள்லாம் எப்படி தண்ணி குடிக்கும், இவ்வளவு அசுத்தப்படுத்தினா நதிகளை, மனுஷன் ஏதோ சுத்தப்படுத்துறதுன்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். மீதி ஆடு மாடெல்லாம் கூட அந்த ஜலத்தை அப்படியே தானே சாப்பிடணும். அதுக்காகவாவது ஒரு ஜீவ காருண்யத்துக்காகவாவது நம்மளாம் நதிகள்லாம் அசுத்தப்படுத்தக்கூடாது. தொழிற்சாலையினுடைய கழிவெல்லாம் நதியில கொண்டு கலக்க கூடாது. அந்த நதி மனுஷனுக்கு மாத்திரம் சொந்தம் இல்லை, அந்த நதிகளை நம்பி எத்தனையோ பிராணிகள்லாம் வாழறது, அதுகளுக்கெல்லாம் விஷம் கலந்த ஜலத்தை கொடுக்கலாமா, கொடுக்க கூடாது. நம்ம ஏதோ அதுக்கும் கீழே ஆழத்துலேருந்து தரையிலேருந்து வர வச்சுடலாம், அதனால இந்த ஜலம் வெறுமா அகதி கால்வாயா போகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த லோகத்துல மனுஷ தவிர வேற ஜீவராசிகள்லாம் நிறைய இருக்கிறா, அவளுக்கெல்லாம் ஹிம்சை பண்ணிட்டு நம்ம மனுஷனுக்கு மாத்திரம்தான் லோகம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது. பப்பவு நிகாமம் நிஜ புஷ்கரோ திருதம் ஆத்மானமத்பிஸ்மபயங்கதக்லம. பப்பவு நிகாமம் நல்லா நிறைய குடிச்சது, எப்படி குடிச்சது, நிஜ புஷ்கரோ திருதம் தன்னுடைய தும்பிக்கையினால தண்ணியை எடுத்து எடுத்து வாயில போட்டு ஆத்மானமத்பிஸ்ம பயன் உள்ள அமுந்து குளிச்சது தவிர தும்பிக்கையினால வேற ஜலத்தை எடுத்து எடுத்து தன் மேல தெளிச்சின்றது. அந்த மாதிரி பண்ணினதுனால கதக்லமாக இந்த தாபம் எல்லாம் தீர்ந்தது, வெயில்ல கொளுத்தி வந்து கொள்ளும் தவிப்பு அது அது போச்சு. சபுஷ்கரேணோ த்ருத சீகராம்புபி நிபாயயன் சம் ஸ்நபயன் யதாகிரிஹி. தன்னுடைய தும்பிக்கையினாலே ஜலத்தை எடுத்து தன்னோட கூட வந்திருக்கிறவாளுக்கெல்லாம் ஸ்நானம் பண்ற ஜலத்தையும் பானம் பண்ற ஜலத்தையும் இந்த யானை கொடுத்ததான். யதா கிரகி அப்படிங்கிறார் சுகர். எப்படி வீட்டுல குடும்பம் நடத்துற மனுஷன் தன்னுடைய பொண்டாட்டி பசங்களுக்கெல்லாம் கூட சாமான்லாம் வாங்கி போடுவானோ, தீர்த்தெல்லாம் கொண்டு கொடுப்பானோ, அதே மாதிரி ஒரு பொறுப்புணர்வோடு கூட தன்னோட கூட வந்த யானைகளுக்கெல்லாம் கூட இதுவே சிரமப்பட்டு இதன் உழைப்பில் அந்த ஜலத்தை எடுத்து அதுகளுக்கெல்லாம் கொடுத்தது.
அதாவது மனுஷாயுளுக்கு இருக்க மாதிரி ஆணைகளுக்கு கூட ஒரு பந்து பிரீதி குடும்ப பாசம் அதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற கிருணிஹி கரேணு கரபாம்ஷ்ச துர்மதஹ நாசஷ்ட கிருச்சரம் கிருபணோ ஜமாயா. அதுக்கு அந்த தாமரையினுடைய வாசனை பிடிச்சிருந்தது, அதனால தூரத்துல இருந்தே அந்த வாசனையை மோப்ப பிடிச்சுட்டே வந்தது. இதுல இறங்கிட்டு தண்ணிய நிறைய தும்பிக்கையால குடிச்சது, வாட்டமெல்லாம் தீர குளிச்சது, கூட வந்தவர்கள் எல்லாம் கூட குளிப்பாட்டித்து, கூட வந்தவர்களுக்கெல்லாம் கூட குடிக்க பண்ணிட்டு, இவ்வளவு பண்ணிட்டும் தனக்கு ஒரு ஏற்படுற கஷ்டத்தை அவளுக்கு ஆரம்பத்துல சொல்லல. என்ன கஷ்டம் ஏற்பட்டது அதுக்கு? அந்த குளத்துல ஒரு முதலை இருந்தது, அது இந்த பெரிய யானையனுடைய காலை வாயால கவ்விடுத்தும் தலையெழுத்து போதாத காலம் இந்த யானைக்கு. அந்த முதலைக்கு இந்த யானையை விட பலம் அதிகமா இருந்தது. பொதுவா யானைக்கு பலம் அதிகம்தான், அதனால அது எதிர்பார்க்கல தனக்கும் மேல பலசாலியா ஒண்ணு முதல்ல உள்ள இருக்கும்ட்டோ. இது தன் பலத்தெல்லாம் வச்சு முடிந்தவரை இழுத்து பார்த்தது கால. கொஞ்ச நாய் கழிச்சுதான் கூட வந்த யானைகளுக்கெல்லாம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது புரிஞ்சது. நிறைய யானை இருக்குங்க, இது தனியா மாட்டிக்கல. பெண் யானைகள்லாம் என்ன பட்டது, ஐயோ கத்திச்சு, ரொம்ப பரிதாபமா, தன்னால் இழுக்க முடியல, அதனால தவிச்சது. அப்ப மீதி இருக்கிற ஆண் யானைகள்லாம் உதவிக்கு வந்தது, அதுகெல்லாம் சேர்ந்து பிடிச்சு மேல இழுத்து பார்த்தது, ஆனா முடியலையே. முதலைக்கு ஜலத்துக்குள்ள அதிக பலம், வெளியில வந்தா குறைஞ்ச பலம்னு சொல்லுவா. இந்த முதல மத்த முதலைகளை விட இன்னும் அதிக பலசாலி போல இருக்கு, ஜலத்துல வேற இருக்கு. அதனால எத்தனை யானை சேர்த்து இழுத்தாலும் காரியம் நடக்கல, அப்படி கவிண்டு விக்ருஷ்யமஹணம் தரசா பலியசா விச்சு பார்ஷ்ணிகிரஹஸ்தாரயிதும்நசாசகன்நியுத்யதோரேவமிபேந்திரநக்ரயோஹோவிகர்ஷதோரந்தரதோபஹிர்மிதஹ. பெரிய யுத்தம் நடக்கிறதே ரெண்டு பேரும் பலிஷ்டா இருக்கிற அப்படினால, ஒன்னு இபேந்திரன், இன்னொன்னு நக்ரன். நக்ரன்னா முதல்ல, இபேந்திரன்னா கஜேந்திரன். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் யுத்தம் பண்றா, அதாவது இழுக்கிறதுங்கிறது. ஒருத்தன் வெளியில இழுக்கிறான், ஒருத்தன் உள்ள இழுக்கிறான். கால குளத்துக்குள்ளேந்து வெளியில இழுக்கிறான் தன்னுடைய பலத்தை உபயோகிச்சு கஜேந்திரன். அதே கால தண்ணிக்கு உள்ள இழுக்கிறது தன்னுடைய பலத்தை உபயோகித்து நக்கிறான். அதான் பகிர்மி அந்தரதோ பகிர்மித, உள்ளே வெளியில ஒத்திருக்கோரு. சமா சஹசிரம் வெகமன் மகிபதே, எத்தனையோ வருஷம் இப்படியே யுத்தம் நடந்துட்டு இருக்கு ராஜாவே, இது சிறகால யுத்தமாச்சு. ஸ்வப்ராணயோஷ்சித்ரமமம் சதாமராஹ, ரொம்ப வருஷம் ஆனா கூட இந்த ரெண்டு ஜந்துக்குமே, யானைக்கும் சரி முதலைக்கும் சரி, பிராணனும் போகல, நல்ல பலமும் இருந்தது. இத பார்க்கிற தேவதைகள்லாம் கூட இது என்ன ஆச்சரியமா இருக்க, எத்தனை வருஷமா இப்பயே இதே காரியம் பண்ணிட்டு இருக்கு இது ரெண்டும் அப்படின்னு ஆச்சரியம் நினைச்சுட்டு. அச்சித்திரம் அமம் சத அமராஹ, பல வருஷங்கள் வெளியில் இழுக்கிறதும் உள்ள இழுக்கிறதும் பிராணனோடு கூட நடந்துட்டு இருக்கு. தத்தோ கஜேந்திரஸ்ய
மனோபலௌஜசம் காலேன தீர்க்கேன மகான பூத்வய. ரொம்ப நாள் கழிச்சு கடைசியில தோல்வி இந்த யானைக்கு தான் வரும் போல இருந்தது. ஏன்னா அதனுடைய மனோதைரியம் பலம் பராக்கிரமம் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு குறைய ஆரம்பிச்சுடுத்து. வியகன செலவு செலவாயிடுச்சு அத்தனையும். விக்ருஷ்ய பாணஸ்ய ஜலே வசீதோ விபர்யயோ பூத் சகலம் ஜலௌகச. இதுக்கு விபரீதமா அந்த ஜலத்துக்குள்ள இருக்க முதல அதற்கு விபர்யயா பூத் இன்னும் கொஞ்சம் தைரியம் இன்னும் கொஞ்சம் பலம் இன்னும் கொஞ்சம் பராக்கிரமம் அதிகமா போயிடுச்சு. யானைக்கு குறைஞ்சதே முதலைக்கு அதிகமா போச்சு. இத்வங்கஜேந்திரஸ்வயதாபசங்கடம் பிராணஸ்ய தேஹி விவசோ எதிர்ச்சயா அபாரயன்னாத்ம விமோக்ஷணம் சிரம் தத்யா விமம் புத்திமதாப்யபத்யத. கஜேந்திரனுக்கு இந்த மாதிரி பிராண சங்கடம் வரச்ச தன் வசத்தை இழந்து இனிமே நம்மால ஆகாதப்பா அப்படிங்கிற நிலைக்கு வந்து நம்மை நம்மாலே காப்பாற்றிக் கொள்ள முடியாது அப்படிங்கிற தீர்மானம் ஏற்பட்டு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சது. அந்த யோசனையில அதுக்கு என்ன தோணித்து நமஹாமி மேஜ்ஞா தஜ ஆசுரம் கஜா குதகரிண்ய பிரபவந்தி மோதிதும். தன்னால காரியம் முடியாது தன்னை ரட்சிச்சுக்க முடியாதுன்னா மீதி பேரை தான் ரட்சைக்க கூப்பிடணும். ஆனால் என்னுடைய பந்துக்களாக இங்கே வந்திருக்க இத்தனை யானைகள் வந்திருக்கே பலசாலிகள் அவ்வளவும் பிரயத்னம் பண்ணி கூட இந்த காரியம் ஆகவில்லையே. இன்னும் பெண் யானைகள்லாம் கேட்பானே ஆண் யானைகள் இத்தனையும் வந்து கூட மோச்சித்தும் ந பிரபவந்தி முடியலை. தன்னை காப்பாற்றிக்க முடியலன்னு உறுதியாயிடுத்து கொஞ்சம் யோசித்து பாடுறா கூட இருக்கிறதா யாராலும் உதவ முடியல அப்படிங்கறதும் தெளிவா தெரிஞ்சது. கிராகேண பாஷேன விதாத்துரவருதோப்யஹம் சதம் யாமி பரம்பராயணம் யஹ் கஷ்டநேஷோ பலினோந்தகோரகாத் பிரச்சண்ட வேகாதபிதாவதோ ப்ருஷம் பீதம் ப்ரபன்னம் பரிபாதி யத்பயாத் மிருத்யு பிரபாவத்யரணம் தமீமஹி. சரி, நம்மை காப்பாற்றக்கூடியவர் இனிமே பெருமாள் ஒருத்தர் தான். அவர் பரம்பராயணம்னு சொல்லும்படியா இருக்கார். அவர்கிட்ட சரணமடைகிறது வேற வழி இல்லை. இல்லைன்னா இந்த யம பயத்திலிருந்து நாம மீளவே முடியாது. ஆனால் பெருமாளை கண்டா யமன் கூட பயந்து ஓடலாம். எது பயாது மிருத்யுஹோ பிரதாவதி அப்படின்னு உபனிஷத்துலாம் சொல்றது. அவர்தான் நமக்கு அரணம் சரணம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தது. ஸ்ரீபாதராய நிருவாச சுகர் சொல்றார். ஏவம் வியவசிதோ புத்தா சமாதாய மனோஹ்ருதி ஜஜாப பரமம் ஜாப்யம் பிராஜன்மன்யனு சிக்ஷிதம். சரி, புத்தியில தீர்மானம் வந்தவுடனே மனசுல ஒரு உறுதியை ஏற்படுத்திண்டு ஒரு ஜபம் பண்ண ஆரம்பிச்சது. ஜபம் பண்றதுக்கான மந்திரம் இதுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிட்டா, இதுக்கு முன் ஜென்மத்திலே இதுக்கு பூர்வ ஜென்ம வாசனை இருந்தபடினாலே அப்ப தெரிஞ்சின்ற ஒரு ஸ்தோத்திரம் ஜபம் பண்ண ஆரம்பிச்சது. ஸ்ரீ கஜேந்திர உவாச ஓம் நமோ பகவதே தஸ்மை யத ஏதச்சிதாத்மகம் புருஷாயாதி பீஜாய
பரேஷாயாபி தீமஹி யஸ்மின்னிதம் யதஷ்சேதம் யேனேதம் யஹிதம் ஸ்வயம். பெருமாளை கூப்பிட்டது. அப்படி கூப்பாடு போடச்ச தன்னுடைய ஸ்துதி, பெருமாளுக்கு கஜேந்திர ஸ்துதினு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லிட்டு, அதுலேயும் கூட அடிக்கடி என்ன வார்த்தையை சொல்லிட்டுனா, காரணமே ஆதியே மூலமே பீஜமே அப்படிங்கிற இதுக்கெல்லாம் ஒரே அர்த்தம்தான். அந்த வார்த்தைகளை இட்டு பெருமாளை பிரார்த்திச்சது. அகில காரணாய அத்புத காரணாய ஜகத்காரணம். ஜகத்காரணங்கிறதுக்கு என்ன லட்சணமோ அதெல்லாம் தான் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. யத ஏதத்தி யஸ்மின்னிதம் யதஷ்சேதம் யேனேதம் யஇதம். இதுக்கு முன்ன ஒரு ஸ்லோகம் சொல்லித்தோ இல்லையோ, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் எவனிடமிருந்து தோன்றியதோ, எவனாலே காப்பாற்றப்படுகிறதோ, எவனிடம் போய் சேரப்போகிறதோ அந்த வியக்தி என்ற அர்த்தம். அதுதான் உபனிஷத்திலே ஜகத் காரணம் என்ற பதத்துக்கு சொன்ன லட்சணம் அது. அதே சொல்லி நீதானே காரண வஸ்து ஆதி மூலமானவன் நீ என்று அந்த லட்சணத்தை காண்பித்து ஸ்தோத்திரம் பண்ணித்து. யோஸ்மஹத் பரஸ்மாச்ச பரஸ்தம் பிரபத்யே ஸ்வயம் புவம் யஸ்வாத்மநீதம் நிஜமாயார்ப்பிதம் க்வசித் விபாதம் க்வச தத்திரோஹிதம் அவித்ததிருக் ஸ்வக்ஷுபயம் ததீக்ஷதே ஸ ஆத்மமூலோ வது மாம் பராத்பரஹ. இந்த ஸ்லோகத்தில் கூட அவன் ஆத்ம மூலம், அவன் பராத்பரன் என்று ஆதிமூல சப்தத்தை இட்டுதான் அவனை ஸ்தோத்திரம் பண்ணித்தான். காலேன பஞ்சத்ரமிதேஷு கிருத்ஸ்னஷ லோகேஷு பாலேஷு ச சர்வஹேதுஷு தமஸ்ததாசித் ககனம் கபீரம் யஸ்ஸ்ய பாரேபி விராஜதே விபு. பிரளய காலம் இருக்கே, எந்த காலத்திலே திக்பாலர்கள் எல்லா தேவதைகளும் பஞ்சத்தம் செத்து பெறாளோ இருக்கிறதே இல்லையோ, அந்த பிரளய காலத்திலே கூட அந்த தமசுக்கும் அப்பாலே விளங்குகிறானே விபு ஒருவன், அவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நமோ நமஸ்தே கில காரணாய நிஷ்காரணாய அத்புத காரணாய சர்வாகமாம்நாய மகார்ணவாய நமோபவர்க்காய பராயணாய. இந்த ஸ்லோகத்திலே கூட சப்தாலங்காரத்தோடு கூட அகில காரணனாய் இருக்கிறவன், எல்லாருக்கும் பராயணனாய் இருக்கிறவன், ஆம்நாயத்துக்கு அரண்ணவமாய் இருக்கிறவன், தனக்கென்று வேறு காரணம் இல்லாதவனாக இருக்கிறவன், அப்படிப்பட்டவனுக்கு நமஹ நமஸ்காரம் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தது. அழைக்க வந்த காரணமே, இந்த ஸ்தோத்திரத்தின் மூலமாக கூப்பாடு போட்டு அழைத்தது ஆதி மூலமே என்று. ஏவம் கஜேந்திரம் உபவர்ணித நிர்விசேஷம் பிரம்மாதயோ விவிதலிங்க லிங்கபிதாபிமானாஹ நைதேயதோபசசுருபுர்நிகிலாத்மகத்வாத் தத்ராகிலாமரமயோ ஹரிராவிராசீத் ஹரிராவிராசீத். அப்படி காரண வஸ்துவை கூப்பிடும் பொழுது பிரம்மா முதலிய எல்லா தேவதைகளும் நைதே உபசசுருபு கிட்ட கூட வரல. ஏன்னா அந்த ஆதி மூலமே அப்படின்ட்டு காரண வஸ்துவை கூப்பிடுறது நம்மெல்லாம் போகிறதுக்கு கூடாது. பிரம்மாலாம் போய் அந்த முதல வாயிலேருந்து யானையை காப்பாற்ற முடியாதுங்கிறது இல்லை, அந்த சக்தி அவளுக்கு கூட உண்டு, ஆனா இது அவளை கூப்பிடலையே, அதனால அவ போகாம விட்டுட்டான். அப்பொழுது எல்லா தேவதைகளுக்கும் தலைவனான ஹரி என்கிறவர் அந்த இடத்திலே தோன்றினார்.
அவர் ஓடோடி வந்தார். அவர் சகலாத்மகர், சர்வ காரணமானவர், அதனாலே வந்தார். அதுதான் இந்த மும்மணி கோவை சொல்றது, வந்த காரணமே, காரணமானதனாலே வந்தார் அவர். ஏனென்றால் காரணத்தை தான் அவன் கூப்பிட்டான். தம் சத்வதர்த்தம் உபலப்ய ஜகன்னிவாச ஸ்தோத்ரம் நிஷம்ய திவிஜை சஹ சம்ஸ்துவத்பி சந்தோமயேன கருடேன சமுக்கியமான சக்ராயுதோபியகமதாசு ஜதோ கஜேந்திர. கருடன் மேலே ஏறிண்டு வந்தார், சக்ராயுதத்தை எடுத்துட்டு வந்தார், ரொம்ப வேகமாக வந்தார். அவர் வராருன்னு அவருக்கு பரிஜனமா இருக்கணுமேங்கிறதுக்காக தேவதைகள் எல்லாம் கூட அவர் பின்னால வரா, அவரையே ஸ்தோத்திரம் பண்ணிண்டு தேவர்கள் புடைசூடு அவர் வந்தார். அந்த ஸ்தோத்திரத்திலே இவர் மகிழ்ச்சியோடு கூட வந்தார். இந்த யானையினுடைய துயரத்தை துடைப்பதற்காக வந்தார். திருச்சின்ன மாலையில வந்தார் வந்தார்னு வருமே, அதுல இது கூட உண்டு, யானையினுடைய துயர் துடைக்க வந்தார்ங்கிறது கூட. சொந்த திருஷ்ட்வா கருத்மதி ஹரிம் ஖ உபாத்த சக்ரம் உட்சிப்ய சாம்புஜகுரம் கரம் கிரமாஹ கிருச்ராதி நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே. இந்த யானை ஆகாசத்திலே கருட வாகனத்திலே ஹரி பகவான் எழுந்தருளுவதை பார்த்து விட்டது. அவர் கையிலே சக்ராயுதம் ஏந்தி கொண்டிருப்பதையும் பார்த்து விட்டது. அப்பொழுது என்ன பண்ணித்து தன்னுடைய கையை, தன்னுடைய கையிலே தாமரை வச்சிருந்தது, கைங்கிறது தும்பிக்கை, அதுல தாமரை பூ வச்சிருந்தது. எதுக்காக வச்சிருந்தது? பெருமாளுக்கு அர்ச்சனைக்காகத்தான் அதை எடுத்து போயின்னு இருக்கு. அதை தன்னுடைய கையை தூக்கி அந்த தாமரை பூவை அவருக்கு சமர்ப்பிக்கணும். அதுக்காக கையை தூக்கிண்டு கஷ்டப்பட்டு வார்த்தை பேசுது. ஏன் கஷ்டம்? அதுக்கு உயிர் போகிற தருவாயில் இருக்கு, வார்த்தையே சரியா பேச முடியல. அப்படி கஷ்டப்பட்டு என்ன வார்த்தை பேசிட்டு, நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே அப்படின்னு ஒரு வார்த்தை பேசிட்டு அவருடைய பேரெல்லாம் சொல்லி, நாராயணனே எல்லாருக்கும் அகிலத்துக்கும் குருவானவனே பகவான் ஆனவனே உனக்கு நமஸ்தே என்று அப்படி சொல்லச்ச கூட அழைப்பு தான். நாராயணனே அகில குருவே பகவானேன்னு இதெல்லாம் சம்போதனங்கள். இப்படி அழைக்க வந்தானவன் அவனுக்கு காரணமா இருப்பதனாலே வந்தவனால் இவனாலே மும்மணி கோவையில என்ன சொல்கிறோம், வாரணம் அழைக்க வந்த காரணமே என்று சொல்கிறோம். யானைக்கு பிரத்யக்ஷமானார். எப்படி பிரத்யக்ஷமானார்? ஹரி அவதாரத்திலே கருட வாகனத்திலே சக்ராயுதத்தோடு வந்த பெருமாளை சேவித்தது அந்த யானை. சங்கிரகமாக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு கை தூக்கி நாராயணா நமஸ்தே என்றது. தம் வீக்ஷ்ய பீடிதமஜ சஹசாவதீரிய சக்ராஹ மகாசுசரச கிருபயோஜஹார. அந்த உடனே நாராயணன் என்ன பண்ணார், சஹசா விரைவாக அவதீரியா இறங்கி வந்து சக்ராகம், கிராகம் தான் அந்த முதலைக்கு பேர், அந்த முதலையோடு கூட அந்த யானை, முதல அப்ப கூட யானை கால விடல, உஜ்ஜஹார மேல தூக்கினார், முதலையும் மேல வந்தது. ஆனா யானை பழச்சு போச்சு, முதலை தண்ணிக்கு மேல வந்துட்டா அதுக்கு பலம் குறைஞ்சு போயிடும். அப்புறம் கதை போயிட்டே இருக்கு. ஆனா வாரணம் அழைக்க வந்த காரணம் அப்படிங்கிற பகுதி இதோடு முடிஞ்சு போயிடுது. அப்புறம் அந்த முதலைக்கு என்ன ஆச்சு, அப்புறம் அந்த யானைக்கு என்ன ஆச்சு, பெருமாள் முதலிய கொன்னாரா வரம் கொடுத்தாரா, இதெல்லாம் மேல கதை போக போறது. அது இன்னைய மும்மணி கோவைக்கு வேண்டியதில்லை. இப்போ இதுவரைக்கும் வாரணம் அழைக்க வந்த காரணமே அப்படிங்கிற கதைக்கு ஆன பாகவத ஸ்லோகங்களுடைய அர்த்தமாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், அழைக்க வந்த காரணமேன்னு இருக்க, அழைப்பு இருக்கும் இல்லையோ, அதாவது பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லி வா வான் கூப்பிடுறது, அதுதான் நமக்கு இங்கே பிரதானமான உபதேசம் அறிவுரை. ஆகையினாலே இந்த கடைசி வரியிலே நமக்கு ஆறு அறிவுரைகள் இருக்கின்றன. அதிலே முக்கியமானது, அழைத்தால் அவன் வருவான்,
அதனாலே பெருமாளை நாம் அழைக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான அறிவுரை. அழைப்பது என்றால் அவனுடைய திருநாமங்களை சொல்லி சம்போதனம் பண்ண வேண்டும், ராமா கிருஷ்ணா என்று. அந்த அழைப்பது என்கிற முக்கியமான அறிவுரையை அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். அழைக்க வந்த காரணமே என்பதற்கு விரிவாக சீரார்த்தோப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.